லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். முரளி, ராதிகா, உங்க எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க யாரும் போய் ரஜினியை தொந்தரவு பண்ணக்கூடாது. 1000 2000 வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க. ஏன் எதுக்குன்னு தெளிவா கேட்டு ரஜினி கிட்ட சொல்லி நான் வாங்கி தரேன். ராகவி வரட்டும், அப்ப தானா தெரியும் எல்லாம். ராதிகா, எல்லாரும் போய் வேலையை பாருங்க, உள்ள போ. சங்கரி வாடி. எப்ப பார்த்தாலும் உருப்படி இல்லாத பேச்சு, வெட்டியா இருக்கிறவங்களோட பேசினா அவ்வளவுதான். என்ன பார்த்திபா இது, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? சும்மா விளையாட்டுக்கு பத்மாமா. அவங்க முகத்தை எல்லாம் பாத்தியா, ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுதுப்பா. ரஜினி என் மேல கோவமா இருக்கிறத விட பெருசா எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்ல பத்மாமா. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ரஜினி பேசினாளா? அவளை பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஆனா முன்னால விட இப்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, சந்தோஷமா பேசுறா. நீ அவ கூட இருக்கிற வரைக்கும் அவளுக்கு எந்த கவலையும் கிடையாது. உன்னையும் ரஜினியையும் பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படியே இருக்கணும். எனக்கு காலம் முழுக்க ரஜினி கூட இருக்கணும் தான் ஆசை, ஆனா முடியாதே. ரஜினி வந்து உட்காருமா? எவ்வளவு நேரம் தான் இப்படியே நடந்துகிட்டு இருப்ப? இல்ல பத்மாமா, ராகவி வந்தாதான் என் டென்ஷனே குறையும். அதான் எப்ப வருவான்னு இருக்கு. பாத்தியாமா, விட்டா இவளே போய் அவளை கூட்டிட்டு வந்துருவா போல இருக்கு. பார்த்திபனை வீட்டை விட்டு அனுப்ப அவளுக்கு மனசு வரலையோ என்னவோ. 6 மாசத்துக்குள்ள நம்ம மனசெல்லாம் மாறி மாப்பிள்ளைய ஏத்து போன்னு நினைச்சிருப்பா. பாவமா ரஜினி. என்ன பாவம், இதே வேலைய போச்சு உங்களுக்கு, பேசாம இருங்க. என்ன மாமா வெயிட்டிங்க? என்ன அத்த, காலையில சாப்பிடாம கூட வெயிட் பண்றீங்க போலயே. எவ்வளவு நக்கலா நிக்கிறான் பாத்தியா. இவனை மட்டும் இந்த வீட்டில் இருக்க விட்டோம், மொத்த குடும்பம் காலடியில் விழுந்து கிடக்கும். ரஜினி அக்கா சும்மாவே அந்த சாரை விட்டு கொடுக்க மாட்டா. இப்போ ராகவி வந்து நல்லவன்னு சொல்லிட்டா, ஐயோ சுத்தம். நல்லவன்னு சொல்றாளோ கெட்டவன்னு சொல்றாளோ, சீக்கிரமா வந்து சொல்லிட்டு போனா நல்லதுன்னு தோணுது. இந்த பில்டப் டென்ஷனே தாங்கல. வீட்ல அம்மா அப்பா வரலையா? இல்ல, நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். ராகவி இதான் அம்மா, அது ராதிகா அக்கா, அவரே மாமா. நாங்க தான் உன் கல்யாணத்துக்கு வந்திருந்தோமே, அங்க நடந்த கூத்துல நீ எங்க எங்களை கவனிச்சிருக்க போற? இவன்தான்
உன் வாழ்க்கையவே வம்பாக்கிட்டானேம்மா. இல்ல ஆண்டி, பார்த்திபன் மேல எந்த தப்பும் இல்ல. ரஜினி கழுத்துல பார்த்திபன் தாலி கட்டினதுனால நான் அப்படி பண்ணல. இது வேற பிரச்சனை ஆண்டி. இதுக்கும் பார்த்திபனுக்கும் என்ன சம்பந்தமும் இல்ல. தயவு செஞ்சு அவர் மேல யாரும் கோவப்படாதீங்க. ரஜினி பார்த்திபன் ரெண்டு பேரையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும். நம்பிக்கையை காப்பாத்திட்ட பார்த்திபா. ரொம்ப தேங்க்ஸ் ராகவே. அப்ப பார்த்திபன் இனிமே இங்கதான் இருக்க போறான். என்னமா பண்ணுது, ஏன் இப்படி கத்துன? இல்லடி ராதிகா, எனக்கு என்னமோ டென்ஷனா இருக்குடி. ஒருவேளை ராகவி வந்து பார்த்திப மேல எந்த தப்பு இல்லன்னு சொல்லிட்டா என்னடி பண்றது? சொல்லிட்டா என்ன, இங்க உட்கார்ந்துட்டு அதிகாரம் பண்ணுமா? அவன் காலில் எல்லாரும் விழுந்து கிடக்கணும். ஏண்டி இப்படி எல்லாம் பேசி இன்னும் டென்ஷன் ஆக்குற? பின்ன உனக்கு இது தேவையாமா? நீ எதுக்கு தேவையில்லாம அவன் தப்பு பண்ணலன்னா இங்க இருக்கட்டும்னு பாய் விட்ட? தப்புதான், ஏதோ புத்தி பதிலிச்சு அப்படி சொல்லிட்டேன். இதுதான் சாக்குன்னு அவங்க ராகவிய கரெக்ட் பண்ணி பார்த்திபன் மேல எந்த தப்பும் இல்லன்னா சொல்ல வைப்பாங்க. என்ன பாக்குற, ரஜினி இப்படி செய்யற ஆள் தான் உனக்கு தெரியாதா? இப்ப என்னடி பண்றது ராதிகா? பாத்துக்கலாமா, நீ வா. இப்படியே எங்கே உட்காந்துட்டு இருப்பியா? வா வா. என்ன செய்ய முடிஞ்சது? அத்தைக்கு பயம் இருக்குதானே செய்யும். நீங்க அந்த குரூப்லயும் இருப்பீங்க, இந்த குரூப்லயும் இருப்பீங்க, இப்படி இருந்தா என்ன பண்ண முடியும்? எங்க இருந்தாலும் நியாயத்தை தான் பேசுவேன். தேவையில்லாம யாருக்கும் சப்போர்ட் பண்றதும் இல்ல, ஏன் தேவைக்காக யாருக்கிட்டையும் சப்போர்ட் கேக்குறதும் இல்ல. கொஞ்சம் அமைதியா இருங்க. அவனை சொல்லு சங்கரி, நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்?
தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? அந்த பொண்ணு வரதுக்குள்ள நமக்குள்ள எதுக்கு பிரச்சனை? சாதிக்கணும்னா இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பண்ணிருப்பேன். பாத்திபா விடுப்பா, நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ராகவி இங்க வந்து உட்காருமா? உட்காருமா? ராகவி நீ எப்ப வருவேன்? நாங்க எல்லாரும் காத்துக்கிட்டே இருந்தோம். பார்த்திபனும் காத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லு. இங்க யாரும் இவளுக்காக எல்லாம் காத்துட்டு இருக்கல. ராதிகா இருடி. ராதிகா, நம்ம வீடு தேடி வந்த பொண்ண இப்படி எல்லாம் பேசாதம்மா. அதுவும் நம்ம நல்லதுக்காக தானே வந்திருக்கா. நம்ம நல்லதுக்கா? அண்ணே, நம்ம நல்லதுக்கா இல்லனே அவங்க நல்லதுக்காக வர வச்சிருக்காங்க. சித்தப்பா, நாங்க யாரையும் வர வைக்கல. வீட்டுக்கு வந்து பேசுறேன்னு தான் ராகவி சொன்னான். ஏன் சித்தப்பா? எங்க நல்லதுக்குன்னா அது இந்த குடும்பத்துக்கு நல்லது இல்லையா? ஷோ எல்லாமே நான்சிக்காவே போய்கிட்டு இருக்கு. முதல்ல அந்த பொண்ண பேச விடுங்க. ஆமா ரஜினி, அவ என்ன பேச வந்தாலும் அத முதல்ல சொல்லட்டும். அதுக்குள்ள நாம எதுக்கு சண்டை போடணும்? எல்லாரும் ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. நான் சொல்ல போற விஷயம் அதுக்கு தீர்வா இருக்கும்னா எனக்கு சந்தோஷம்தான். ஆமா ஆமா சொல்லு ராகவி. நீ சொல்ல போறத வச்சுதான் இந்த வீட்டுல முக்கியமான முடிவெல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு. உங்க ரெண்டு பேரும் இப்படி பார்க்க நல்லாதான் இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் நல்ல ஜோடிதான். ஆனா இந்த முடிவை இவங்க முன்னாடியே உறுதியா எடுத்திருக்கணும். இதுக்காக ஏன் வாழ்க்கைய பணிய வச்சிருக்க கூடாது? என்னமா சொல்ற? இந்த வீட்லயும் பொண்ணுங்க இருக்காங்கல்ல, இதே மாதிரி மணமேடை வரைக்கும் வந்து மாத்தி தாலி கட்டிட்டா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க ரஜினி? அங்கேயே பார்த்திபனை கொன்னு போட்டிருப்பா. அண்ணா, நான் ரஜினி இல்லை.
நான் ராகவி தானே? அதா என்னையே அழிச்சுக்க முடிவு பண்ணிட்டேன். ராகவி என்னமா சொல்ற? ஆமா, நான் சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணேன். அதுக்கு முழு காரணமும் பார்த்திபன் தான். சூப்பர். அப்படி சொல்லு, இத நீ நேரா கோர்ட்ல சொல்லிருந்தா இவங்க ரெண்டு பேரும் உள்ள போயிருப்பாங்க. இப்ப கூட உனக்கு டைம் இருக்கு ராகவி. ராகவி, என்ன இப்படி பேசுற? என்னாச்சு உனக்கு? மண்டபத்துல நீ தானே இப்படி பண்ணு சொல்லி ஐடியா கொடுத்த, இப்ப நீயே மாத்தி பேசிட்டு இருக்க. அப்ப நீ ரஜினி கழுத்துல தாலி கட்டினது இந்த அம்மா சொல்லிதான். எப்படி எல்லாம் கம்பி கட்டுற கதையெல்லாம் கொடுக்கற டே. இதுக்கு நான் தான் காரணம். என்ன எப்படி எல்லாம் அடிச்சான்? அடிங்க சித்தப்பாவன. இதுதான் உண்மை. இத சொல்லதான் இங்க வந்த. நான் கலம்புறேன். நடத்துங்க. ராகவி, என்ன ராகவி, நீ எனக்கு கொடுத்ததை விடவா பெரிய ஷாக் கொடுத்துட்டேன். எப்படி பாக்குற? வழிய விடுங்க, நான் வீட்டுக்கு போகணும். எனக்கு பதில் சொல்லிட்டு நீ போ. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு தானே வந்திருக்கேன். ஆனா அது உண்மை இல்லையே. எனக்கு தேவை நீயே மாத்தி பேசணுங்கிறதுக்கு பதில். அதுக்கு என்ன காரணம் அதை மட்டும் சொல்லிட்டு போ. இங்க பாரு, அங்க நீ பேசினது எதுவுமே உண்மை இல்லைன்னு எனக்கு தெரியும். இல்ல, நான் உண்மையை தான் சொன்னேன். இப்ப நீ பேசுறது உண்மைனா மண்டபத்துல பேசினது போய், மண்டபத்துல பேசினது உண்மைனா இப்ப பேசினது போய். ரெண்டுமே உண்மையாவோ ரெண்டுமே பொய்யாவோ இருக்க முடியாது. பதட்டப்படாம உண்மையை சொல்லு ராகவே. எனக்கு எந்த பதட்டமும் இல்ல, நான் இப்ப சொன்னது உண்மைதான். அப்போ மண்டபத்துல ஏன் அப்படி பேசின? ரஜினி கழுத்துல தாலிய கட்டு, நீங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்கணும்ல சொன்னீங்க, அது எதுக்கு சொன்ன? அது ஏதோ கன்ஃபியூஷன். நீ அரவிந்த் அந்த ரஜினி எல்லாரும் சேர்ந்து குழப்பிட்டீங்க. என்ன அப்படி சொல்ல வச்சு நீங்க நினைச்சதை சாதிச்சிட்டீங்கல்ல. இல்ல ராகவி, நீ நடிக்கிற அன்னைக்கு நான் பார்த்த ராகவி தான் நிஜம். இது போய் இன்னைக்கு நீ சொன்ன எதுவுமே நீயா சொன்னதில்ல. யாரும் சொல்லி கொடுத்து பேசுறதுக்கு நான் உன குழந்தை கிடையாது.
என்ன நடந்துச்சுன்னு தைரியமா சொல்லு. அப்பதான் அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு பின்னால யாரோ இருக்காங்க, என்னமோ சொல்லி யாரோ உன் மனசை மாத்திருக்காங்க. நீ உன் மனசை மாத்தி இருந்தா இப்ப அவளோட மனசை மாத்த வேண்டிய சூழ்நிலை வந்திருக்காது பார்த்திபா. அக்கா அக்கா தாண்டா, தன்னோட தம்பி எப்பவுமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அக்கா. நீ அப்படிலாம் பேச சொன்ன அப்பதானே உன் அந்த வீட்டை விட்டு துரத்துவாங்க. வீட்டை விட்டு துரத்துவாங்களா? அது எப்படி உனக்கு தெரியும்? டேய், நான் உன் அக்காடா. உனக்கு முன்னாடியே ஒவ்வொருத்தர பத்தியும் அக்கு வேற ஆணி வேறன்னு புரிஞ்சு வச்சிருக்கிறவ. ஆனா உன்னையே நம்புன ரஜினி நீ புரிஞ்சுக்கலையே. அம்மா என்ன நினைச்சு இப்படி செஞ்ச? இது மட்டும் கோர்ட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? நீ ஜெயிலுக்கு போவ. அந்த வீட்டுக்கு நீ போய் வாழ்றத விட ஜெயிலுக்கு போறது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல அக்கா.